தேவவிரதன் தேரோட்டியை அழைத்து எனது தந்தையின் கவலைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு தேரோட்டி சொல்லுறாரு, தங்களின் தந்தை ஒரு மீனவ பெண்மணியை விரும்புகிறார். அந்த மீனவ பெண்மணியின் பெயர் சத்யவதி. அவர்களை திருமணம் செய்து கொள்ள அவர்களின் தந்தையிடம் போய் பேசினார். அதற்கு அவரின் தந்தை, என்னுடைய மகளை தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனை என்னவென்றால், என் மகளுக்கு பிறக்கும் குழந்தை தான் நாடாள வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை விதித்தார். இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியாத அரசர் சோகத்துடன் அரண்மனைக்கு திரும்பினார். இதுதான் அவர் கவலையாக இருக்கு காரணம் அப்படின்னு தேரோட்டி சொல்லுறார். இதை கேட்டவுடன் தேவவிரதன் அந்த மீனவ பெண்மணியின் தந்தையை சந்திக்கிறாரு. அந்த மீனவ பெண்மணியின் தந்தை தேவவிரதனை வரவேற்றார். அதுக்கப்புறமா தேவவிரதன் மீனவ பெண்மணியின் தந்தையிடம் கேட்கிறாரு, உங்களின் மகளை எனது தந்தைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதற்கு மீனவ பெண்மணியின் தந்தை சொல்கிறாரு, அதற்கு நான் சம்மதிக்கிறேன், ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை, என் மகளுக்கு பிறக்கும் மகன்தான் நாடாள வேண்டும். அதற்கு தேவவிரதன் சொல்கிறாரு, தங்களின் மகளை என்னுடைய தந்தைக்கு திருமணம் செய்து வைக்க நீங்கள் தயார் என்றால் இதற்கு நான் ஒப்புக்கொள்கின்றேன். அது மட்டுமின்றி உங்களின் மகளிற்கு பிறக்க போகும் குழந்தைதான் அரசனாவான், இதற்கு நான் உறுதி அளிக்கின்றேன் அப்படின்னு தேவவிரதன் சொல்லுறாரு. அதற்கு மீனவ பெண்மணியின் தந்தை சொல்லுறாரு, நீங்கள் அரச குலத்தில் பிறந்தவர், நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதியை மீற மாட்டீர்கள், உங்களின் மேல் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது, ஆனால் உங்களுக்கு பின்னால் வரும் சந்ததியினர் உங்களின் வாக்குறுதியை மீறலாம் அல்லவா அப்படின்னு மீனவ பெண்மணியின் தந்தை சொல்லுறாரு. அதற்கு தேவவிரதன் சொல்லுறாரு, நான் எனது அரசுரிமையை சற்று முன் துறந்து விட்டேன், இப்பொழுது நான் சந்ததியையும் துறக்க சபதம் மேற்கொள்கின்றேன். இன்று முதல் நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்கின்றேன். நான் உயிர் உள்ளவரை என் சந்ததி உற்பத்தியாகாது. இந்த தியாகத்தை நான் எனது தந்தைக்காக செய்கின்றேன். இது என் சத்தியம். இப்பொழுது என் மேல் எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்களின் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுறாரு. அதன்பின் மீனவ பெண்மணியின் தந்தையும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். இந்த சபதத்தையும் அவனின் மன உறுதியையும் அனைவரும் போற்றி புகழ்ந்தாங்க. அன்று முதல் அனைவரும் தேவவரதனை பீஷ்மர் என்று அழைத்தாங்க. பீஷ்மர் பெரியோர்களின் ஆசியுடன் சத்யவதியை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வந்தார். சத்யவதியை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அங்கு பீஷ்மர் ஏற்ற சபதத்தை அறிந்த சந்தனு ரொம்பவும் வருத்தம் அடைகிறாரு. அதன் பின்பு சந்தனு பீஷ்மருக்கு ஒரு வரத்தையும் வழங்குறாரு. இம்மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிருடன் இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் நீ உயிருடன் வாழ்வாய், யமன் உன்னை நெருங்க மாட்டான், நீ விரும்பிய போதுதான் உனக்கு மரணம் அப்படின்ற ஒரு வரத்தை வழங்குறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.